நீ பஞ்சாயத்து தேர்தல்ல மூணு தடவை மண்ண கவிக்கிறத கணக்கு போட்டு நீங்க மண்ண கவர்றத கணக்கு போட்டு இதான் நீங்க வேலை பாக்குற லட்சணமா? ஒழுங்கா வேலை பாக்கல உங்களை எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். டேய் பாத்தியாடா நிலைமையே? என்ன நிலைமை? சஸ்பெண்டா? இந்த ஆளுகிட்ட ஏதாவது உன்னை செஞ்சு சமாளிச்சு நல்ல பேர் வாங்கணுமா? ஐயா பசிக்குதுயா, தர்மம் பண்ணுங்க. எந்த ஊரியா நீ? அந்த இருங்க, ஆடு மேய்க்கிறவன் என் பொண்டாட்டிய ஓட்டிட்டு போயிட்டான்யா. சாப்பிட்டு நல்ல நாளாச்சு, ஏடி அழகிறேன், பசிக்குது, தர்மம் பண்ணுங்க ஐயா. ஏம்பா இந்த ஆள நம்ம தலைவர் வீட்டுக்கு ஓட்டின்னு போனா, கூட்டுக்கு போனா என்ன இன்னான்றா? அந்த ஆள் வீட்டுக்கு எதுக்கப்பா? அந்த மனுஷன் நம்மள எதுக்கும் உதவாக்கற அப்படின்னு நாம சமாளிக்க வேணும். பசி ஆத்தணும் அவ்வளவுதான். யார் எதை சொன்னாலும் இப்படி தலையை ஆட்டிக்கலாம். அப்படி இல்லடா தலை தனியா வந்துட்டு போகுது மெதுவா இப்படி என்னடா இதெல்லாம் ட்ரைனிங்னோ? பல்ல உடப்ப மல்லிகா, நீ என்ன எதிரியா நினைச்சாலும் பரவாயில்ல, ஆனா இந்த மாதிரி நடந்துக்க நான் விட மாட்டேன். இறங்கல. நான் இறங்க மாட்டேன் மல்லிகா. அதான் முடியாதுன்னு சொல்றல, என்னடா போன்ல கைப்படு. கொஞ்சம் இருப்பா,
என்ன தடுக்காதீங்க, அவனை நான் கொல்லாம விட மாட்டேன். வேண்டான்னு சொல்லலையே, அவன் ஏன் அடிச்சான், எதுக்கு அடிச்சாங்கறத முதல்ல சொல்லியா? அவன் தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருந்தா அதுக்கு இப்படி பண்ணிட்டான். இந்த ஜீப் இடிக்கல, அப்ப அந்த பையன் நம்ம கௌரவத்தை இடிச்சிட்டான்னு சொல்லு. என்னங்க இது, இந்த ஏரியாவில நம்ம குடும்பம் எந்த சீமாட்டி கிட்ட வேணாலும் பேசலாம், கேவலம் ஒரு ஆட்டுக்கார பொண்ணு கிட்ட பேசுறது தப்பா போச்சா? இங்க இருந்து வாயில பேசிக்கிட்டு அந்த பையன் ஆட்சி நோய்க்கு. கொஞ்சம் கொஞ்சம் பொறுங்கடா பங்காளி. அவன் யாருக்கிட்ட மோதலும் தெரியாம மோதி இருக்கான், எங்களை வந்து சும்மா இருக்க சொல்றீங்க? ஆனா விடுங்க பங்காளி. தப்பு தப்பு, நகத்தை வெட்டுறதுக்கு கோடாளி எதுக்குடா, அந்த நாய் அடிக்கிறதுக்கு நாம இருக்குடா. நொறுக்கிட்டான், நல்லாவே நொறுக்கிட்டான். நான் யாருன்னு தெரிஞ்சிருந்தும் என் புள்ள யாருன்னு தெரிஞ்சிருந்தும் நல்லாவே நொறுக்கிட்டான். அவன் தங்கச்சி கிட்ட பேசுறதுனால நம்ம வீட்டு ஜீப்பரை அடிச்சு நொறுக்கணும். இப்ப நான் எதை நொறுக்க போறேங்கிறத பாரு, கவலைப்படாத அப்பனாடி, நான் பாத்துக்கிறேன்.